இந்த மாதிரி சூப்பரான கலர் கிரேடிங் லைட் ரூம் கிளாசிக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கலர் கிரேடிங் எப்படி பேசிக்காக ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் லைட் ரூம் கிளாசிக்கில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே லைப்ரரியில் டிஃபால்ட்டாக இருக்கும், இதில் வந்து டெவலப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும் ரைட் சைடில். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதெல்லாமே பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட், ஆல்ரெடி நம்ம கேமராவாலே பார்த்துட்டோம். இதுவும் கேமராவாலே இருக்கிறது தான். இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறது இந்த HSL பேனல், தென் இந்த மூணு கலர் வீல் அண்ட் மாஸ்கிங் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த மூணு கலர் வீலை வச்சு தான் நம்ம கலர் கிரேட் பண்ணுறோம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் அண்ட் இது மிட்டோன்ஸ், இது வந்து ஹைலைட்ஸ். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஷேடோஸ் அண்ட் சென்டரில் இருக்க கிரே வந்து மிட்டோன்ஸ் அண்ட் இது ஒயிட் வந்து ஹைலைட்ஸ். ஷேடோஸில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிங்க்கில் இருக்குது அண்ட் பிங்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிங்க் இல்லை, சேச்சுரேஷன் கம்மியாக இருக்குது. இதோட சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதே லைனில் அப்படியே இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கொண்டு போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக இங்கே சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். சேச்சுரேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொண்டு வரணும். பட் இந்த மாதிரி மூணு வீலை வச்சு நம்ம பண்ணால் நமக்கு அக்யூரேட்டாக நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் த்ரீ வீல் செலக்ட் ஆகிருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று தான் ஷேடோஸ். ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த ஷேடோ வீல் மட்டும் வந்துடும். ஸோ அதை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. கீழே இருக்க இந்த ஹியூ, சேச்சுரேஷன், லுமினன்ஸ் மூணு ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ மூணை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹியூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மூவ் ஆகும் அண்ட் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி சேச்சுரேஷன் ரெடியூஸ் பண்ணால் பின்னாடி வரும். தென் லுமினன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இதோட பிரைட்னஸ் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிட் டோன்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ்க்கு தனித்தனியாகவே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் மூணை வச்சுட்டு இதோட டிஃப்ரென்ஸ் இப்போ காமிக்கிறேன். இப்போ நான் ஷேடோஸில் சம் கலர் நான் கொடுத்துட்டேன் அண்ட் ஹைலைட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் சைடில் ட்ராக் பண்ணிக்கிறேன். தென் மிட் டோன்ஸில் இந்த மாதிரி ப்ளூ சைடில் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைலைட்ஸ் வந்து இங்கே இருக்குது, மீதி எல்லாமே வந்து ஒயிட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி ஷேடோஸ் இங்கே இருக்குது, மீதி பாருங்கள் கொஞ்சம் இடம் பிளாக்காக இருக்குது. அண்ட் மிட் டோன்ஸ் தான் கரெக்டாக ஃபுல்லாகவே இருக்குது நம்ம கொடுத்த கலர். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த ஸ்லைடரை ப்ளே பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேடோஸ். ஸோ ஷேடோஸ்க்கு கீழே இருக்க ஸ்லைடர் இந்த மாதிரி மூவ் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ரைட் சைடில் மூவ் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு சுத்தமாக பிளாக் இல்லை, இந்த கலர் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் ஹைலைட்ஸ்லையும். ஸோ இதை மூவ் பண்ணுறேன், இதில் இந்த சைடு மூவ் பண்ணாமல் இந்த சைடு மூவ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடுச்சு இந்த க்ரீன் கலர். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபோட்டோவில் டார்க்காக இருக்க பார்ட் வந்து பிளாக்காக தான் இருக்கும், ஃபுல் டார்க்காக இருக்க பார்ட். அதை வந்து இந்த ஸ்லைடரை மூவ் பண்ணி இப்போ நீங்கள் கலர் கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த டார்க் ஸ்பாட் எல்லாமே இந்த கலராக மாறிடும். அவ்வளோதான், இதுதான் இதோட கான்செப்ட். இதுக்கு கீழே ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது இப்போ சென்டரில் இருக்குது, அதனால் நமக்கு மூணு கலருமே அவ்வளோவா மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கும், மூணுமே ஓவரளவு தான் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதை நான் இந்த மாதிரி ரைட் சைடில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்கதே தெரியல. ஸோ இந்த க்ரீனோட ப்ளூ மிக்ஸ் ஆகிடும் அண்ட் இந்த ப்ளூவோட இதுவும் மிக்ஸ் ஆகிடும், மூணுமே மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃபேட் கிரேடியன்ட் கிடைக்கும் நமக்கு இமேஜில். இந்த மூணுத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த பிளெண்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கடுத்து கீழே பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு இந்த க்ரீன் அதிகமாக வரணுமா இல்லைனா இந்த ரெட் அதிகமாக வரணுமா அப்படின்றத டிசைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேலன்ஸ் வந்து நான் லெஃப்ட் சைடில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் சைடு ஃபுல்லாக வந்துடுச்சு, இந்த க்ரீனே காணாமல் போச்சு. ஸோ இந்தளவு ரொம்ப பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ரைட் சைடில் கொண்டு போனேன் அப்படின்னா க்ரீன் ஃபுல்லாக நமக்கு பாருங்கள் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் அப்படின்றது மைல்டாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மைல்டாக இந்த மாதிரி க்ரீன் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பண்ணணும். அவ்வளோதான் கைஸ், இதுதான் இந்த கலர் வீலோட ஓவரால் ஆப்ஷன். ஸோ நம்ம இமேஜில் ட்ரை பண்ணும்போது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் பார்க்கலாம். அந்த இமேஜ் பார்க்குறப்ப இந்த HSL பேனல் அந்த மாஸ்கிங் அதை பற்றி பார்த்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம கலர் கிரேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன தீமில் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். நீங்கள் வேறு ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு அதில் இருக்க கலர்ஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கலர் கிரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ இதை வந்து நான் ப்ரௌன் தீமில் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ உங்கள் ட்ரெஸ் கலரில் இருக்குது. ஸோ இதே கலரில் இந்த பேக்ரவுண்டில் இருக்க இந்த ட்ரீஸையும் மாற்றிட்டா நமக்கு ஓவராலாக ப்ரௌன் தீமில் இருக்கும். அண்ட் மெயின் திங் என்னென்னா நமக்கு சப்ஜெக்ட் வந்து பாருங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிருக்கு, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஸ்கின் டோன்ஸை வந்து இந்த ட்ரெஸ் கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு HSL-ல ஸ்கின் டோன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதெல்லாம் எப்படி செப்பரேட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் சைடில் இருக்குல்ல, இது எல்லாமே பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதை மைல்டாக பண்ணிக்கலாம். லைட்டாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள், ப்ளஸ் 2 points தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். பட் அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்கின் டோன்ஸை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால் மைல்டாக +2, +3 இந்த மாதிரி மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண்ணிக்கோங்க. அந்த டிண்ட் இப்போதைக்குன்னு அப்படியே விட்டுட்டு எக்ஸ்போஷர் அப்படியே இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட்டும் நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. தென் ஷேடோஸ் வந்து லைட்டாக லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ மைல்டாக சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஒரு 16
ஒரு 11 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். தென் இப்போ அடுத்து வந்து இந்த கர்வ்ஸை விட்டுட்டு கீழே ஹெச்எஸ்எல் வந்துடலாம். இப்போ ஹெச்எஸ்எல்ல பார்த்தீங்கன்னா ஹியூ, சேச்சுரேஷன், லுமினன்ஸ் இது மூணுமே சேர்ந்தால் ஹெச்எஸ்எல். ஃபஸ்ட்டு ஹியூ கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பின்னாடி இருக்க க்ரீனை தான் நம்ம வந்து இந்த கலருக்கு மாத்திர தான் சொல்லியிருந்தோம். ஸோ க்ரீனை வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணி பார்ப்போம். ஸோ மாறிடுச்சு. ரைட் சைடில் ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபுல் க்ரீனாக மாறும். ஸோ நமக்கு இது தேவையில்லை, நம்ம ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் எல்லோஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அதையும் வந்து இந்த க்ரீன் தீமுக்கே மாற்றணும். இந்த எல்லோஸையும் லைட்டாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி லெஃப்டில் கொண்டு வரும். ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி ஒரு ஆரஞ்சு தீமில் மாறிடுச்சு. தென் அடுத்து சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லோவை லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து மெயினானது பார்த்தீங்கன்னா இந்த லுமினன்ஸ் அப்படின்றது தான். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பின்னாடி இருக்கிறது நமக்கு கொஞ்சம் டார்க்காக இருந்தால் போதும், சப்ஜெக்ட் தான் நமக்கு மெயினாக வேணும். ஸோ எல்லோவோட லுமினன்ஸை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக. தென் க்ரீனோட லுமினன்ஸையும் லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆரஞ்சோட டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ்லேயும் அந்த ரியாக்ஷன் கிடைக்கும், அண்ட் இந்த ட்ரெஸ்லேயும் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் ஆரஞ்சை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த மாடலில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாலும் அது நம்ம தனியாக செலக்ட் பண்ணி தான் பண்ணணும். இந்த மாதிரி ஓவராலாக பண்ணக்கூடாது, பேக்ரவுண்ட்னாலும் நம்ம ஓவராலாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பண்ணதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு கீழே வந்து YY அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிக்கும். இதில் இந்த மாதிரி ஒரு சைடில் ஜூம் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரெண்டு சைட்லேயுமே ஜூம் ஆகும். ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் ஈஸியாக பார்த்துக்கலாம். தென் அகைன் சிங்கிள் இமேஜ் வர வைக்கிறதுக்கு கீழே இந்த பாக்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சிங்கிள் வியூவாக வந்துடும். இப்போ அடுத்து வந்து கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கர்வ்ஸில் ஜஸ்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன், தென் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இங்கிட்ட வந்து ஷேடோஸ், இது வந்து ஹைலைட்ஸு. இப்போ இதை நான் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஷேடோஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகும். இதே மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஆக்கிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கர்வ்ஸில் இந்த ஐஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, இப்போ ஓவரால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே மேஸ்க் ஐக்கான் இருக்கும். ஸோ மேஸ்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சப்ஜெக்ட், ஸ்கை, பேக்ரவுண்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ பேக்ரவுண்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சப்ஜெக்ட் தவிர மீதி பேக்ரவுண்ட் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ நான் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுறேன். ரெட் கலரில் ஹைலைட் ஆகிருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரி ஹைலைட்டில் வச்சுட்டு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த ஹைலைட்ஸ் போயிடும். அப்படி ஹைலைட்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னா இந்த டிக் சிம்பிள் மேலே வந்து இந்த மாஸ்கிங்னு ஒரு பேனல் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன மாஸ்க்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இங்கே வரும். மாஸ்கிங்கை ஹைட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஐ பட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிக் சிம்பிளை ஜஸ்ட்டு எடுத்து விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு செலக்ட் ஆகிருக்கிறது பேக்ரவுண்ட் மட்டும்தான், பட் நமக்கு இதை எடுத்து விட்டனால அது தெரியாது. இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட். இது எல்லாமே மாஸ்க்குக்கு, இதுக்கு கீழே பேசிக்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்கள் இப்போ இந்த இடத்துல மேலே அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது மாஸ்க்குக்கு மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஆகும். டெம்பரேச்சரை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு பாருங்கள் பேக்ரவுண்டுக்கு மட்டும் தான் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஷேடோஸை நல்லா ரெடியூஸ் பண்ணிட்டேன். தென் கான்ட்ராஸ்ட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நமக்கு பேக்ரவுண்ட் கொஞ்சம் டார்க்கராக இருக்கணும், அப்போ தான் சப்ஜெக்ட் வந்து தெளிவாக தெரியும். தென் ஹைலைட்ஸையும் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் டென்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் சேச்சுரேஷன் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மேஸ்கில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த ஐ பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்துற போதும், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததை. ஸோ இந்த மாதிரி டார்க்கன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இப்போ சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணுவோம், இந்த மாடலை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து செலக்ட் சப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சப்ஜெக்ட் மட்டும் தான் நமக்கு செலெக்ஷனில் இருக்கும். நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் சப்ஜெக்ட்டில் மட்டும்தான் அது வரும், பட் மேலே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான். கீழே இருக்கிறது பண்ணிங்கன்னா ஓவராலாக வந்துடும். இப்போ அகைன் டிக் மார்க் எடுத்து விட்டுறலாம். இப்போ சப்ஜெக்ட்டுக்கு மெயினாக நம்ம கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். ஸோ சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கிறேன், லைட்டாக ரைட் சைடில் கொண்டு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் பூஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஸ்கின்னோட பிரைட்னஸை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நமக்கு பேக்ரவுண்ட் ரொம்ப டார்க்காக இருக்குது, ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு பேக்ரவுண்டோட மேட்ச் ஆகுது. அடுத்து ஸ்கின் டோனை லைட்டாக அந்த பேக்ரவுண்டுக்கு மேட்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் ஒரு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இதில் வந்து செலக்ட் பீப்புள் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் நம்ம தனித்தனியாக நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா டிடெக்டிங் பீப்புள் அப்படின்னு லோட் ஆகும். ஸோ இதை டிடெக்ட் பண்ணுது, எங்கே ஐஸ் இருக்குது எல்லாமே டிடெக்ட் பண்ணும். அண்ட் பர்சன் ஒன் அப்படின்னு வந்துருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கீழே எல்லா ஆப்ஷனுமே வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஸ்கின், பாடி ஸ்கின், ஐப்ரோஸு, லிப்ஸு, ஹேர் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். கிளாத்ஸ் கூட வந்துடும். ஸோ இப்போ இந்த கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும்னாலும் கிளாத் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் மாஸ்க் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதில் இந்த டிக்கை எடுத்து விட்டுறேன், அப்போ நமக்கு ரியலாக இருக்கிறது தெரியும். ஸோ இதில் இப்போ டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஆர் டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், தென் டென்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் கலர் வீல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. கலர் வீல் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து மெயினாக அட்ஜஸ்ட் ஆகிடும், ஓவரால் இமேஜ் தான் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இதில் இந்த மாதிரி பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும் மாஸ்க் க்ரியேட் பண்ணிவிட்டு. இந்த ஹியூவை லைட்டாக டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த பேக்ரவுண்டில் இருக்க இந்த லீவ்ஸோட கலரை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கேன். ஓரளவு டெம்பரேச்சர் இது ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணி, ஹியூ டெம்பரேச்சர் டென்ட் மூணுமே அட்ஜஸ்ட் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள்.
ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். அடுத்து அதே மாதிரி ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பீப்புள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபேஷியல் ஸ்கின் பாடி ஸ்கின் ரெண்டையுமே செக் போட்டுட்டு க்ரியேட் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கின் டோன் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அகைன் இந்த டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரிஜினல் ப்ரிவியூக்கு வந்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 11 points இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் சேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லைட்டாக அந்த மாதிரி மைல்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் பேக்ரவுண்ட் எல்லாமே நமக்கு ஆட்டம் தீமில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கின் டோனை மைல்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் கீழே லெக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸுக்கும் லெக்குக்கும் மேட்ச் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதனால் இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தனியாக ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணலாம். ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை இப்போ இங்கே கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிரேடியன்ட் க்ரியேட் ஆகும். சைடில் இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் நம்ம லெக்குக்கு மட்டும்தான் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கான்ட்ராஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது, கான்ட்ராஸ்ட் ஓவராக இருந்துச்சு. ஸோ அந்த இதில் டார்க்காக இருந்துச்சு. இப்போ கான்ட்ராஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு பாருங்கள் அந்த லெக்கு மட்டும் கரெக்டாக இதுக்கேற்ற மாதிரி வருது. அண்ட் இப்போ எக்ஸ்போஜரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் லைட்டாக அந்த ஒயிட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதை ஹைட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்ததை இந்த மாதிரி மாற்றிருக்கோம். அண்ட் இதில் லிப்ஸை கூட தனியாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பீப்புள் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் லிப்ஸு செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். இதில் இப்போ ஹியூ வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லிப்ஸ்டிக் பர்ஃபெக்டாக அப்ளை ஆகுது. ஸோ இந்த மாதிரி எந்த கலர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து ஃபைனலாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து வினட்டிங் இருக்கும். ஸோ இதில் அமௌண்ட் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்க, டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள். லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஃபெதரையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கலர் வீல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே கலர் வீல் வந்துக்கிறேன். இதில் மிட்டோன்ஸ் நம்ம எதுவும் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேணாம். ஷேடோஸ் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஷேடோஸ் பார்த்திங்கன்னா என்ன கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌனில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ஒரு பிளாக் அண்ட் டார்க் ப்ரௌனாக இருக்குது. ஸோ இதில் நான் ஷேடோஸ் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷேடோஸ் வந்துருச்சு. ஸோ ஷேடோஸோட ஹியூவை ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹியூவை ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் ஆரஞ்ச் கிட்ட வச்சுட்டு தென் சேச்சுரேஷனை அடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த அளவு போதும். இந்த மாதிரி நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறத விட. அடுத்து லுமினன்ஸை லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுக்கிறேன். தென் பிளெண்டிங்கை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் இன்க்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த ரோட்லேயும் இந்த ஷேடு வருது. டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ரோடு தனியாக தெரியுது. ஸோ இதுக்கு தான் பிளெண்டிங் மெயினாக யூஸ் ஆகுது. ஸோ லைட்டாக பிளெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பேலன்ஸை வந்து லைட்டாக டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிக்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த இதோட ஷேடு ரோடில் தெரியுது. ஸோ அதனால் லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஹைலைட்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இப்போ ஹியூ சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஹியூவை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். இந்த ஆரஞ்சு கிட்டே வச்சுக்கலாம். தென் சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்தளவு லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் லுமினன்ஸும் அதே மாதிரி அதில் பண்ண மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் பிளெண்டிங்கையும் லைட்டாக 50 கிட்டே வச்சுக்கிறேன். அடுத்து ஃபைனலாக மிட்டோன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதில் லைட்டாக அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ வேறு கலர்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியும் இப்போ க்ரீன் கலர் மாதிரி இந்த சியான் கலர் மாதிரி வச்சுருக்கேன். ரோட்டில் பார்த்திங்கன்னா சியான் கலர் இருக்குது. பட் நமக்கு ரோட்டில் என்ன கலர் வேணும் அப்படின்னா இந்த லீவ்ஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்கணும். ஸோ அதனால் எப்போவுமே மிட்டோன்ஸ் வந்து ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக எல்லோ சூஸ் பண்ணிவிட்டு இதோட லுமினன்ஸை டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிட்டு தென் பிளெண்டிங். இப்போ ஓவராலாக அந்த கலர் வீலோட ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்ப்போம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இதில் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த கலர் வந்து ஃபுல்லாகவே கொலாஜ் ஆகாத மாதிரி இருக்குது. ரோட்லாம் வேறு கலரில் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் கலர் கிரேடிங் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பண்ண ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னா ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எக்ஸ்போர்ட் டு டிஎன்ஜி அப்படின்றத செக் போட்டிங்க அப்படின்னா நமக்கு டிஎன்ஜி ஃபைலாக எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இதை அகைன் ஓப்பன் பண்ணி நீங்கள் லைட் ரூமில் இதே ப்ரீசெட் எல்லாமே இருக்கும், இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஜேபாக வேணும் அப்படின்னா டிஎன்ஜியை செக் எடுத்து விட்டுட்டு ஹோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஃபைல் செட்டிங்ஸ் அப்படின்றது இமேஜ் ஃபார்மேட் ஜேபேக் குவாலிட்டி 100 கலர் ஸ்பேஸ் எஸ்ஆர்ஜிபி இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனல் கம்பேரிஷன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வேறு இமேஜுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர் இந்த இமேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் லைட் ரூமில் நிறையா கலர் கிரேடிங் டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் அதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டிப்பாக சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.